ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகைகள் இந்த உறுப்பில் சுரண்டினா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்றது அர்த்தமா. ஸோ பல பிரபலங்கள் வெளியிட்ட தகவல் இதுதான். ஸோ எந்த உறுப்பு எந்த நடிகைகள் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திரையுலகில் பல்வேறு விதமான சீண்டல்கள் நிகழ்வுகள் எல்லாமே நம்ம வீடியோலேயே பார்த்துருக்கோம், பல சேனல்லையும் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து திரைக்கு வர இருக்கக்கூடிய நடிகைகளும் சரி, நடிகைகள் ஆகணும் அப்படின்ற கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பழக்கத்துக்கு இளம் நடிகைகள் மட்டும் இல்லாமல் வளர்ந்து வந்த முன்னணியில் இருக்கக்கூடிய நடிகைகளும் வாய்ப்புக்காக தக்க வச்சுக்கிறதுக்காகவும் திரையுலகில் ஏகப்பட்ட விஷயங்கள் திரைமறைவில் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு கசப்பான உண்மை. ஸோ அந்த வகையில் நடிகைகள் செய்யக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லக்கூடிய விதமாக அந்த அந்த விதம் பற்றி அண்மையில் பல பிரபலங்கள் பேசியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நடிகைகள் இந்த வகையான அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ரெடி நீ ரெடி அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய வகையில் ஒரு கோடிங்கை பயன்படுத்தி வாயால் கேட்காம சிக்னல் மூலம் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசி அந்த டீலிங்கை வந்து முடிச்சிருவாங்க. ஸோ ஏன் வாயால் கேட்கக்கூடாதுன்னா, சில பேர் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்காமல் இருக்கக்கூடிய பேர் வந்து வாயால் ஓப்பனாக கேட்டுட்டோம்னா நம்மளுடைய இமேஜ் டேமேஜ் வரும், அந்த சீன் அப்படியே வந்து பத்திரிக்கையில் வந்துடும். ஸோ சில பேர் வந்து நடிகைகளே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சீக்கிரட்டை பத்திரிகைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கு அதன் மூலமாக அவங்களுக்கு ஃபேம் கிடைக்கும். ஸோ அது வேற ஒரு விஷயம். இருந்தாலும் சில பேர் வந்து இதை வெளியில் தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்றத நினைப்பாங்க, அதனால தான் ஓப்பனாக வந்து வாய் விட்டு கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விவகாரங்கள்லாம் சிக்கனா அவங்களுடைய குடும்பம் எல்லாமே வந்து இதில் பாதிக்கப்படும். ஸோ அதனால் சில நடிகைகள் ஒத்துக்க மாட்டாங்க, இது மாதிரி ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஸோ சில நடிகைகள் தங்களுடைய சுகமான ஆடம்பர வாழ்க்கைக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை விரும்பி அவங்களே வந்து செய்வாங்க. ஸோ இதை திரையுலக பொறுத்த வரைக்கும் வந்து எழுதப்படாத ஒரு விதி. ஸோ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ மேலும் வந்து மூன்று எழுத்து நடிகை ஒருத்தர் வந்து ஆரம்ப காலத்தில் திரையுலக அதாவது திரை வாய்ப்புகளுக்காக அதிக அளவு கிடைக்காத அந்த சமயத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் ஏராளமாக பண்ணி வாய்ப்புகள் வாங்கியிருக்காரு. அத்துடன் இவர் நடித்த படங்கள் எல்லாமே தோல்வியை சந்தித்தது மட்டும் இல்லாமல் திரைக்கு வெளிவராமல் சில படங்களும் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கான சில வேலைகளும் வந்து பண்ணி அந்த படங்களை ரிலீஸ் பண்ண வச்சிருக்காரு. ஸோ மேலும் இந்த நடிகை வந்து பல அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு தான் இன்றைக்கி திரையுலகில் நிலைச்சு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா மாதிரி இருக்குது. ஸோ ஒரு இயக்குனர் மற்றும் நடிகர் அட்ஜஸ்ட் செய்த விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவரை பற்றி அப்பப்போ வரக்கூடிய விஷயங்களும் வந்து சொல்கிறாங்க. அதோடு இவர் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய அந்த வாய்ப்பினை பெற வேண்டும், பட வாய்ப்பினை வாங்கணும் அப்படின்றதுக்காக அதற்காக ஒரு சிக்னலை வந்து கொடுப்பாரு. ஸோ தயாரிப்பாளர்கிட்டையும் பேசும்போதும் சரி ஒரு சிக்னலை வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த சிக்னல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகையோட உள்ளங்கையை சுரண்டினா அதாவது நடிகை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி. அது எப்படின்னா அவருடைய அவர் யார் கூட பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அவருடைய கையை கை கொடுக்குற மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி கையை கொடுத்து அவருடைய உள்ளங்கையை சுரண்டினால் நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி, இதை வந்து சீக்கிரட்டாக வச்சுக்கணும் அப்படின்றது இவங்களுடைய சிம்பாலிக்கான ஒரு விஷயம். ஸோ இதனால் இதுக்கப்புறம் இந்த கையை சுரண்டினதுக்கப்புறம் அவங்களுடைய பேச்சுவார்த்தை அப்படின்றது திரைமறைவில் ஒரு ஓரமாக நடக்கும். ஸோ அவங்க கையை சுரண்டி புரியாதவங்களுக்கு அப்படியே போயிடுவாங்க, புரிஞ்சவங்க வந்து தனியாக ஓரமாக போயிட்டு எப்போ எங்கே ஏது அப்படின்றது என்ன விஷயமா எதுக்காக அப்படின்றது சில விஷயங்கள் வந்து பேசி ஃபைசல் பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரைமறைவில் அவங்களுடைய வேலைகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சின்ன நம்பர் நடிகையும் சரி பெரிய நம்பர் நடிகையும் சரி ஆரம்ப காலகட்டத்தில் கவர்ச்சியான ரோல் இப்போ நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே, ஆனால் அப்போ வந்து எந்த ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரோல் கவர்ச்சி ரோலுக்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வாய்ப்புகள் வாங்க வேண்டிய சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணி தான் இப்போது நிலையாக நிற்கிறாங்க. ஸோ இந்த சின்ன நம்பர் நடிகையும் பெரிய நம்பர் நடிகையை பற்றி ஒரு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்கள பற்றி போட்டுடலாமா? ஸோ அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஸோ அதை பற்றி போடணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவங்க ரெண்டு பேரை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.